அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது டேஸ்டியான நண்டு கறி எப்படி செய்கிறேன்னு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இந்த நண்டு கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு 1 கிலோ, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பழப்புளி தேவையான அளவு, வெங்காயம் 200 கிராம், உள்ளி 5 பல், உள்ளி இஞ்சி பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1.5 டீஸ்பூன், கறிவேப்பிலை 2 கொத்து, ரம்ப இலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு, திக்கான தேங்காய் பால் 1/2 கப். இந்த நண்டு கறி செய்யறதுக்கு நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெய் எங்களுக்கு ஹீட் ஆகிட்டுது. இதில் நான் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயம் எங்களுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டுக்கும். இந்த வெங்காயம் எங்களுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்குது. இப்போ நான் இதில் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை நாங்கள் போட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை மணம் போகும் மட்டும் வதக்கி விடுவோம். இதோடையே சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கிற உள்ளியை இதில் ஆட் பண்ணுறேன். இதோடைய ரம்பையிலேயும் ஆட் பண்ணுறேன். இதோடைய கறிவேப்பிலேயும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுவோம். எல்லாம் சேர்ந்து வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவராக எங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்களென்றால் எடுத்து வச்சுக்கிற பெருஞ்சீரகம் வெந்தயத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொன்னிறம் பெற மட்டும் நல்லா வதக்கி விடுவோம். அப்படி நாங்கள் வதக்கி விட்டால் தான் இந்த உள்ளி, வெங்காயம், இஞ்சி இதுவின்ட ஃப்ளேவர் வந்து அந்த நண்டு கறியில் இறங்கியக்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இந்த நண்டு கறி. இப்போ இதோட நான் தக்காளி பழம் பேஸ்ட்டு நான் சேர்த்து கொள்ளுறேன். உங்கள்ட்ட தக்காளி பழம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்து வதக்கி கொள்ளுங்கோ. இந்த தக்காளி பழம் போட்டு நாங்கள் இந்த நண்டு கறி செய்தால் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ அதுக்காகத்தான் நான் இந்த தக்காளி பழம் என்னட்ட இப்போ இல்லாதால் நான் இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டது. இந்த ஸ்டேஜில் நான் இந்த கறிக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோடைய நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த நண்டையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடைய பார்த்திங்களென்றால் மஞ்சள் தூளும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நண்டில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட பார்த்திங்களென்றால் இந்த நண்டு கறிக்கு தேவையான அளவு தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த நண்டில் இருந்தும் எங்களுக்கு தண்ணி வரும். அதால் கொஞ்சமாக நீங்கள் இதில் தண்ணியை வந்து ஆட் பண்ணுங்கோ. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்களென்றால் இந்த நண்டு கறிக்கு தேவையான அளவு புளியும் நான் வந்து இதில் ஆட் பண்ணி விடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சமாக நான் முருங்கையில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த முருங்கையில் சேர்த்துக்கொள்கிறதால இந்த நண்டு கறியால் ஏற்படுகிற இந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு இல்லாமல் போகும். பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் இதை பயப்படாமல் கொடுத்து கொள்ளலாம். அதால் நான் இதில் முருங்கையில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடியால் மூடி விடுவோம். இந்த நண்டு கறி எங்களுக்கு நல்லா அவிஞ்சு வரட்டுக்கும். இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த நண்டு எங்களுக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. அந்த திறக்கவே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காணும்போண்டு ஒருக்கால் நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏனென்றால் உப்பு புளி எங்களுக்கு பத்தாதண்டால் நாங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டால்தான் இந்த நண்டில் அந்த உப்பு புளி நல்லா ஊறி வரும். உங்களுக்கு சில வேளைகளில் நல்லா குழம்பு தன்மையாக வேணுமென்றால் நீங்கள் இப்படியே விட்டுட்டு நீங்கள் இறக்கி கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு வத்தி எண்ணம் கொஞ்சம் வறண்டு வரணுமென்றால் நீங்கள் எண்ணம் கொஞ்சம் வத்த விட்டும் இந்த கறியை நீங்கள் இறக்கி கொள்ளலாம். இப்போ இதோட பார்த்திங்களென்றால் நான்
கால் கப் திக்கான தேங்காய்ப்பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய்ப்பாலை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே இந்த கறியை நான் வத்த விட போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கோ, எங்களுடைய டேஸ்டியான நண்டு கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதை அடுப்பை ஓஃப் பண்ணி இறக்கி கொள்ள போகிறேன். நீங்களும் ஒரு தடவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கோ. என்ன ஒரு டேஸ்டியான ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.